ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் உனக்கு என் தேதிமலை. கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னைல் இதில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்துப்பீங்களா. அதாவது ஆன்லைன் எம்பிஏ கோர்ஸ் பற்றியா ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக ஆன்லைன் எம்பிஏல படிக்கிறதுனால என்ன மாதிரியான யூஸ் இருக்கும், நம்மளுக்கு வந்து காலேஜ் பொறுத்தவரையும் டாப் லெவல் காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, ஸ்ட்ரீம் பேஸில் என்ன மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் இது ரெலவெண்ட்டாக அவைலபிளாக இருக்குது, ஃபீஸ்லாம் எந்த ரேஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, எம்பிஏ கோர்ஸ் படிக்கணும் பட் நான் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை வேற ஏதாவது ஒர்க்கில் வந்து பிஸியாக இருக்கேன் பட் எனக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் எம்பிஏ படிக்கிறனால என்ன மாதிரியான யூஸ், என்னென்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை இந்த கோர்ஸ் பற்றி ஏதாவது ஒரு டீட்டெயிலாம் தெரியும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா தெரியும் அப்படின்னா, கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாக ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் க்ரோத்துக்கு இந்த மாதிரியான நியூஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றிய ஃபுல் டீட்டெயில் இல்லை ஏதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன், இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது, இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது, அதோட சேலரி அதாவது ஃபீஸ் டீட்டெயில் இதெல்லாம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, எம்பிஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க. இந்த கோர்ஸ் எது ரிலவெண்ட்டானது அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு. முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் பற்றி, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஒரு கம்பெனியில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டைமில் அந்த கம்பெனியோட க்ரோத்தை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரியான டாபிக் தான் ஃபுல்லாக சிலபஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஒரு எம்பிஏ கோர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா. இதுக்காக ஆன்லைன் எம்பிஏவோட கோர்ஸில் என்ன மாதிரியான டாபிக் வரும் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, சேம் இது ரிலவெண்ட்டான டாபிக் தான் வரும் உங்களுக்கு. முக்கியமாக எம்பிஏ அப்படின்னு எடுத்துகிட்டா, நீங்கள் டிஸ்டன்ஸில் படித்தாலும் சரி, ஆன்லைனில் படித்தாலும் சரி, ஃபுல் டைமாக படித்தாலும் சரி, காமனாக இது ரிலவெண்ட்டான டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. மார்க்கெட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஃபினான்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணால், அக்கௌண்ட்ஸ் ரிலவெண்ட்டான பேப்பர்ஸ், அது மட்டும் நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்தீங்களோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எம்பிஏ அப்படின்னா நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது நம்மளுக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று ரிலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹச்ஆர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்ரூட்மெண்ட் ரிலவெண்ட்டாக, ஒரு கம்பெனியில் எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும், எப்படி ஒரு தவங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி ஜாப் கொடுக்கணும். ஏன்னா ஹச்ஆர் அப்படின்னா இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களோட சிலபஸ் ஃபுல்லாக இந்த மாதிரியான டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. இதுவே மார்க்கெட்டிங் படிக்கிறீங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங்கில் முன்னால் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் தான் இருந்துச்சு, இப்போ ரீசெண்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்தவரையும் கம்பெனியோட மார்க்கெட்டிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்கலாம், ஸோ அதை பற்றி படிக்க தான் மார்க்கெட்டிங்கோட ஃபுல் வியூ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. இதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை டிஜிட்டலாக கொண்டு போய் மார்க்கெட்டிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணலாம், அதை பற்றி படிக்க தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன எடுத்தாலும் அது வந்து ஒரு கான்செப்ட் ரெலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆப்ரேட்டிங் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கம்பெனிக்குள்ளே என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அந்த மாதிரியான டாபிக்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. இதுவே லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இது ரீசெண்டாக நல்ல ஒரு ட்ரெண்டில் இருக்க கோர்ஸ் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்போர்ட் ரிலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அது ரிலவெண்ட்டான டாப்பிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து சிலபஸில் அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் தான் உங்களுக்கு, நீங்கள் ஃபுல் டைமில் படிக்கிறதுக்கும் ஆன்லைனில் படிக்கிறதுக்கும் சிலபஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. என்ன ஸ்ட்ரீம் எடுத்தீங்களோ அது ரிலவெண்ட்டான டாப்பிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஆன்லைன் எம்பிஏ யாருக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை வீட்டிலேருந்தே அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ஆன்லைனில் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு டிஸ்டன்ஸை விட ஆன்லைன் பண்ணுறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கிளாஸ்லாம் வந்து கொஞ்சம் ரெகுலராக அட்டன் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா ஆன்லைன் எம்பிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸை விட ஆன்லைன் அப்படிங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. பட் ஆன்லைன் எம்பிஏ பொறுத்தவரையும் நிறைய காலேஜில் நிறைய யூனிவர்ஸில் சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஒரு சில இடத்துல ஆல்ரெடி இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்போ தான் ஆன்லைனில் வந்து சூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து காலேஜ் பொறுத்து யூனிவர்சிட்டி பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆன்லைன் எம்பிஏ அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி சில குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த கோர்ஸ் பற்றி இன் டெப்த்தாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் பற்றிய பேசிக் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து கோர்ஸோட நேம் வந்து பார்த்தா ஆன்லைன் எம்பிஏ அப்படிம்பாங்க. ஆன்லைன் எம்பிஏ அப்படின்னு ஒரு சில காலேஜில் சொல்லுவாங்க, ஒரு சில காலேஜில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி பிஜி டிப்ளமோ இந்த மாதிரி கூட வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு.
ஸோ கோர்ஸோட லெவல் வந்து பார்த்தா இது வந்து பிஜி கோர்ஸ் உங்களுக்கு. கோர்ஸோட டூரேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டா 1 to 2 இயர்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பட் ஒரு சில யூனிவர்சிட்டியில் ஒரு சில காலேஜில் 2 to 4 இயர்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆவரேஜாக ஒரு 2 வருஷம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் படியாக தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காலேஜ் பொறுத்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ ஒரு சில ப்ரோக்ராம்க்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு சில காலேஜில் ஒரு மாதிரி இருக்கும். பட் மெஜாரிட்டியாக நிறைய இடத்துல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க, 2 இயர் 3 இயர் இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ அடுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் நார்மலாக ஒரு எம்பிஏக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கேட் எக்ஸாம், ஜிமேட் எக்ஸாம், மேட் எக்ஸாம் இந்த மாதிரி ஒரு நார்மலாக எம்பிஏக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கோ அதோட ஸ்கோரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டிலாம் அதாவது ஓரளவு நீங்கள் கொஞ்சம் மிடில் லெவலில் இருக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி, அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேட் எக்ஸாம், சி மேட் எக்ஸாம் இதை பற்றிலாம் நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேட் எக்ஸாம் பற்றி இன்டெப்த்தாக வந்து நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபீஸோட டீட்டெயில் அப்படின்னு எடுத்துகிற நீங்கள் எங்கே ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முக்கியமாக டாப் லெவல் ஐஏஎம்லாம் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹை லெவலில் தான் இருக்கும் உங்களுக்கு. லேக் கணக்கில் இருக்கும் உங்களுக்கு, 5 to 10 lakh இந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. இல்லை ஓரளவு சுமாரான ஒரு இன்ஸ்டியூட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. பட் ஃபுல் டைமில் படிக்கிறது இல்லை டிஸ்டன்ஸில் படிக்கிறத விட ஆன்லைனில் படிக்கிறது கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டாக வரும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டியூட் பொறுத்து ஃபீஸ் லெவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன அந்த ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. காமனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஸ்ட்ரீம், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ண, இந்தியாவில் பேஸ் பண்ண ஒரு சில காலேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நிறைய ஸ்ட்ரீமில் கோர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்த மாதிரி ஒரு சில காலேஜில் ஆன்லைன் எம்பிஏ அப்படிம்பாங்க, ஒரு சில காலேஜில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தா காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ரெண்டுக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எம்பிஏ நார்மலாக படிக்கிறதுக்கும் இல்லை இந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது, ப்ரைவேட் ஜாப் கிடைக்கிது, எல்லாமே உங்கள் ஸ்கில் உங்கள் நாலேஜ் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப் லெவல் ஆன்லைன் எம்பிஏ காலேஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அமிட்டி யூனிவர்சிட்டியில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மும்பை, அதாவது பிட்ஸ் பிலானியில் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் NIMS குளோபல் ஆக்சஸ் ஸ்கூல் ஆஃப் கண்டினியூட்டி எஜுகேஷன் மும்பையில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காலேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நிறைய ஐஏஎம்ல, ஐஏஎம் அப்படின்னா எம்பிஏக்கு டாப் லெவல் காலேஜ் அப்படின்னா ஐஏஎம் தான். ஸோ உங்களுக்கு ஐஏஎம் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. உங்களுக்கு திருச்சி ஐஏஎம்ல என்ன மாதிரியான கோர்ஸ் இருக்குது, எப்படி ஜாயின் பண்ணலாம், எவ்வளோ பெர்சன்டேஜ் தேவைப்படுது இந்த மாதிரியான டீட்டெயிலோட வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரீசெண்டாக நிறைய ஐஏஎம்ல கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் எம்பிஏ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் டாப் யூனிவர்சிட்டி நிறைய இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ ஆன்லைனில் படிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. முக்கியமாக இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்லைன் எம்பிஏ அதுக்கான ஸ்கோப்பும் அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதும் இந்த மாதிரியான ஃபீல் வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா காமனான எலிஜிபிலிட்டி தான். ஒரு டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் எம்பிஏ அப்படின்னு போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி எந்த காலேஜில் ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பட் கண்டிப்பாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் சிலபஸ்லாம் எது ரிலவெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம். சிலபஸ் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்தவரையும் ஃபுல் டைமாக ஒரு எம்பிஏ படிக்கிறதுக்கும் ஆன்லைனில் படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்தீங்களோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்லாக டெவலப் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு எம்பிஏவோட ஒரு ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றிய டாப்பிக்லாம் வரும். இது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் ரிலவெண்ட்டாக நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா டெக்னாலஜி ரிலவெண்ட்டான டாப்பிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இதுவே நார்மலாக ஒரு மார்க்கெட்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், மார்க்கெட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம், ஸோ அந்த மாதிரியான டாப்பிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஒரு டிஸ்டன்ஸில் படிக்கிறதுக்கும் ஆன்லைனில் படிக்கிறதுக்கும் இல்லை ஃபுல் டைமாக படிக்கிறதுக்கும் சிலபஸில் ரொம்பலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேரியேஷன் இருக்காது. ஸோ காமனான டாபிக் தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஆன்லைனில் படிக்கிறதுக்கும் டிஸ்டன்ஸில் படிக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பொறுத்தவரையும் நீங்களாக
டீட்டெயிலாக அந்த டாப்பிக்கை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பொறுத்தவரையும் நிறைய கைடு, முக்கியமாக வந்து டாப் லெவல் யூனிவர்சிட்டியில் படித்த கைட்ஸ் இருப்பாங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறனால, ஆன்லைனில் ஒரு எம்பிஏ படிக்கிறனால என்ன மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அட்வான்டேஜ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் காமனாக மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சதான். உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம். ஃபீஸ் வந்து ஒரு ஃபுல் டைம் படிக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபுல் டைம் படிக்கிறப்ப ஒரு டாப் ஐஏஎம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்கும், பட் ஆன்லைனில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தா ஃப்ளெக்சிபிலிட்டி, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களோட கெரியரும் ஒரு பக்கம் க்ரோத் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எம்பிஏ படிக்கிறப்ப அடுத்தடுத்த கெரியரில் வந்து அடுத்தடுத்த பொசிஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு பி ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அந்த பி ஸ்கூலில் அடுத்து பிளேஸ்மெண்ட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஏற்கனவே ஒர்க் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியை விட அந்த காலேஜோட ஸ்டேட்டஸ் பேஸில் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல காலேஜில் நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல் டைமாக ஒரு எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா கேம்பஸில் போய் டெய்லி காலேஜ் அட்டன் பண்ணி நீங்கள் படிப்பீங்க, பட் உங்களுக்கு இங்கே அந்த மாதிரியான கேம்பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இங்கே படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதனால் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டூரேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம், இந்த கோர்ஸோட டூரேஷன் பொறுத்த வரையும் 1 to 4 இயர்ஸ் ஆகும் அந்த மாதிரி வந்து பார்த்தோம். ஸோ டூரேஷன் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரையும், ஒரு ஃபுல் டைமாக எம்பிஏ படிக்கிறவங்களோட உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆன்லைனில் எம்பிஏ கோர்ஸ் படிக்கிறதுக்கான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு. பட் இதை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா ஒர்க் பண்ணிகிட்டே வந்து பார்த்தா நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். இதுவே ஆன்லைனில் பண்ணுறப்ப ஒருத்தவங்க அந்த பக்கம் இருந்து டீச் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டாபிக் பற்றிய நல்ல ஒரு கிளாரிஃபை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸாக ஆன்லைனாக அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் டாப் லெவல் காலேஜ்லாம், முக்கியமாக ஐஏஎம்ல எங்கெங்கே இந்த மாதிரியான ஆன்லைன் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதில் சொல்லியிருக்க ஃபீஸ் டேட்லாம் ஒரு ஆவரேஜான டீடைல் தான், உங்களுக்கு கொஞ்சம் முன்னப்பின்னே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஐஏஎம் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா அகமதாபாத், அது மட்டும் இல்லாமல் கோழிக்கோடு, இந்த மாதிரி ஒரு சில காலேஜில் ராய்ப்பூர், இந்த மாதிரி இடத்துலாம் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்கேன். ஸோ கோர்ஸோட நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க நம்மளுக்கு. இமோடு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது சிம்பிளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இபிஜிபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜிபி ஃபார் ஒர்க்கிங் எக்ஸிக்யூட்டிவ் அவங்க மென்ஷன் பண்ணி வந்து சொல்லிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இபிஜிபிஎக்ஸ், இஎம்பிஏ இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. பட் நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த இ அப்படிங்கிற வார்த்தை வருது, ஆன்லைன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான காலேஜில் இப்போதைக்கு ஆன்லைன் எம்பிஏ வந்து அவைலபிளாக இருக்குது டாப் ஐஏஎம்ல. மேபி ஃபியூச்சரில் எல்லா ஐஏஎம்லேயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு டாப் லெவல் ஐஏஎம்ல படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணிக்கங்க நீங்கள். முக்கியமாக ஐஏஎம் திருச்சியில் என்ன மாதிரியான கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அந்த மாதிரியான வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், உடனே லிங்க் வந்து ரிப்ளைல வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான காலேஜில் உங்களுக்கு ஆன்லைனில் எம்பிஏ வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கோர்ஸோட நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரீம்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 3 இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு ஒரு சென்டர் மாதிரி செட் பண்ணி அங்கே கிளாஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் வீட்டிலேருந்தே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம், கேட் எக்ஸாம், ஜிமேட் எக்ஸாம், ஜிஆர்இ எக்ஸாம், இமேட் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஏதாவது ஒன்று வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கேட்டு ஜிமேட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட காலேஜ் பேஸில் ஒரு பர்சனல் இன்டர்வியூ, ஜிடி, இந்த மாதிரி சில ரவுண்ட்ஸ் வச்சு ஓவரால் கட் ஆஃப் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபீஸோட லெவல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐஏஎம் அகமதாபாத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 லட்சம் வரை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐஏஎம் கோழிக்கோடில் ஒரு 12 லட்சரூபா வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது, பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. மினிமம் 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து உங்களுக்கு வந்து எம்பிஏ வந்து டிஸ்டன்ஸில் படிக்கலாமா, ஆன்லைனில் படிக்கலாமா அந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு கண்ணை மூடிட்டு ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் போங்க. ஃபீஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் எம்பிஏ படிக்கலாமா, அதில் என்ன மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். ஸோ இன்னும் வர வீடியோவில் இதை பற்றி இன்டெப்த்தாக வந்து நம்ம பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரியும், அப்டேட்டடாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும், வேறு ஏதாவது காலேஜில் அவைலபிளாக இருக்குது, அங்கே எப்படி ஜாயின் பண்ணலாம், ஃபீஸ்லாம் எந்த ரேஞ்சில் வரும், இந்த மாதிரினா டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் குரோத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ.